சிறுமியை பசுமாடு கொடூரமாக தாக்கும் இந்த சம்பவம் நடந்தேறியது எங்கேயோ குக்கிராமத்தில் அல்ல, தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையின் மையப்பகுதியில் தான் நடந்துள்ளது. சென்னை அரும்பாக்கத்தில் 4ஆம் வகுப்பு பயின்று வரும் ஆயிஷா தனது தாய் ஹர்சீன் பானு மற்றும் தம்பியுடன் வழக்கம் போல வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியே வந்த பசு மாணவி ஆயிஷாவை கொடூரமாக தாக்கியது. தாயின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்திலிருந்து வந்தவர்களும் பசுவை விரட்ட கடுமையாக போராடினர். பசு முட்டியதில் காயமடைந்த ஆயிஷா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தலையில் 4 தையல்கள் போடப்பட்டன. மாடுகள் சாலைகளில் சுற்றித் திரிய மாநகராட்சியின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் என்னன்னா, மாடு வந்து தெருவில் அலையக்கூடாது. மாட்டுக்கு இருக்க இடமும் இருக்கிற உணவு இருந்தால் மட்டும்தான் மாடு வச்சிருக்க பர்மிஷனை கொடுக்கணும். ஒரு கட்டையை எடுத்து போட சொல்லி அந்த கட்டையை எடுத்து வந்து அடிச்சு வரணும் பிறகு தான் அந்த மாடு இந்த ஏரியா விட்டு போச்சு கொண்டு அங்கே பற்றி விட்டு வந்தேன். இல்லைன்னா சரி, குழந்தை காலியாக இருக்கும். மாட்டின் உரிமையாளர் விவேக்கை அரும்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். அவர் மீது இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த மாட்டை யாரோ அவிழ்த்து விட்டு விட்டதாகவும் மாட்டை நாய் கடித்திருந்ததாகவும் உரிமையாளர் விவேக் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னையில் சாலைகளில் திரியும் மாடுகளை பிடிக்க மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் சிறுமியை மாடு தாக்கியது தொடர்பாக நியூஸ் 18 செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அந்த மாட்டுக்கு வெறி சம்பந்தமான நோய் உள்ளதா என கண்காணிக்கப்படுவதாக கூறினார். பசு வளர்ப்போர் குறைந்தது 36 அடி இடம் வைத்திருக்க வேண்டும் என்றும் அதற்குரிய இடம் இல்லாதவர்களிடம் இருந்து மாடுகள் பறிமுதல் செய்யப்படும் என்று கூறினார். மாதம் ஒன்றுக்கு 500 மாடுகள் பிடிக்கிறவங்க 51 லட்சம் இந்த வருஷமே அபராதம் இருக்கும், ஒரு நாளைக்கு 2000. இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கும். சென்னையில் சாலைகளில் சுற்றி திரியும் மாடுகளை பிடிக்க தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 15 வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மாடு தாக்கியதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் சிறுமியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மாடு சிறுமியை தாக்கிய சம்பவம் குறித்து விளக்கம் அளித்த அப்பகுதி கவுன்சிலர் ராமலிங்கம், வியாழனன்று காலையில்தான் இந்த சம்பவம் தன்னுடைய கவனத்திற்கு வந்ததாகவும் மாடுகள் சுற்றி திரியாத வகையில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறினார். சந்திரனின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் பூமி மற்றும் சந்திரனை படம் பிடித்து அனுப்பியுள்ளது. சந்திரனை ஆய்வு செய்வதற்காக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து கடந்த மாதம் 14ஆம் தேதி செலுத்தப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் சந்திரன் வட்டப்பாதைக்குள் கடந்த 5ஆம் தேதி நுழைந்தது. இதனைத் தொடர்ந்து 3வது கட்டமாக சந்திரனில் வட்டப்பாதையின் உயரம் புதன்கிழமை குறைக்கப்பட்டது. இந்நிலையில் விண்கலத்தில் உள்ள லேண்டர் இமேஜர் என்ற கேமரா விண்ணில் செலுத்தப்பட்ட நாளில் பூமியை படம் பிடித்து அனுப்பியுள்ளது. இதேபோல சந்திரனின் வட்டப்பாதைக்குள் நுழைந்ததற்கு அடுத்த நாளில் சந்திரனை லேண்டர் ஹரிசாண்டல் வெலாசிட்டி கேமரா படம் பிடித்து அனுப்பியுள்ளது. இந்த 2 படங்களையும் இஸ்ரோ வியாழக்கிழமை வெளியிட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்தின் அடுத்த கட்ட வட்டப்பாதை குறைப்பு நடவடிக்கையை வரும் 14ஆம் தேதி நண்பகலில் மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. மேலும் வரும் 23ஆம் தேதி சந்திரனின் தென்துருவத்தில் விண்கலத்தை தரையிறக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட அமளியால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை வியாழக்கிழமை காலை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் 5 பேருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. அப்போது மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பியதால் அவையை 12 மணி வரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். மாநிலங்களவை காலை 11 மணிக்கு கூடிய போது மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக உறுப்பினர் திருச்சி சிவா கோரிக்கை விடுத்தார். இதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிரதமர் அவைக்கு வராதது ஏன் என கேள்வி எழுப்பினார். பிரதமர் அவைக்கு வந்தால் என்ன நடந்துவிடும், அவர் என்ன பரமாத்மாவா என்று கேள்வி எழுப்பிய அவர் கடவுள் இல்லை என்றும் கூறினார். இதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையை மதியம் 2 மணி வரை அவைத்தலைவர் ஜெகதீப் தங்கர் ஒத்திவைத்தார். மீண்டும் 2 மணிக்கு அவை கூடிய போது மருந்தகங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து மணிப்பூர் விவகாரத்தால் ஏற்பட்ட அமளியால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் குலசேகரப்பட்டினத்தில் புதிய விண்வெளி தளத்தை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், இஸ்ரோ உருவாக்கும் சிறிய ரக ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்துவதற்கு குலசேகரப்பட்டினம் விண்வெளி தளம் பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இந்திய விண்வெளி கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு பொது தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
விண்வெளி பொருளாதாரத்தில் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்யும் வகையில் இந்த கொள்கையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். விண்வெளி நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் அங்கீகாரம் அளிக்கவும் ஒற்றை சாளர அனுமதி அளிக்கும் நிறுவனமாக இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையத்தை மத்திய அரசு அமைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதற்கு நடப்பு நிதியாண்டில் 95 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறான வகையில் தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய அரசு அறிமுகம் செய்திருப்பதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோரை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேவால் வியாழக்கிழமை அறிமுகம் செய்து வைத்தார். அதில் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான குழுவில் பிரதமர், பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மத்திய அமைச்சர் இடம்பெறுவார் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா, இந்த நாள் இந்திய ஜனநாயகத்துக்கு கருப்பு நாள் என்றும் தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தை குழிதோண்டி புதைக்கும் செயல் என்றும் விமர்சித்துள்ளார். இது தேர்தல் ஆணையம் போன்ற சுதந்திரமான அமைப்புகளை கட்டுப்படுத்தும் பாஜகவின் முயற்சி என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் சுஷ்மிதா தேவ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய தலைமை நீதிபதி மீது மோடிக்கு நம்பிக்கை இல்லை என்பதை இந்த மசோதா காட்டுவதாக ஆம் ஆத்மி எம்எல்ஏ சௌரவ் பரத்வாஜ் குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க மறுத்த குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் பிரசாக் உள்ளிட்ட 9 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்ய உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்வது குறித்து விவாதிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையில் கொலீஜியம் குழு கூட்டம் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. இதில் சிறந்த நீதி நிர்வாகத்திற்காக 9 நீதிபதிகளை வேறு மாநில நீதிமன்றங்களுக்கு மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் பிரசாக்கை பாட்னா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அவதூறு வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க மறுத்த நிலையில் ஹேமந்த் பிரசாக்கை இடமாற்றம் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதேபோல குஜராத் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியான குமாரி கீதா கோபியை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் அல்பேஷ் கோக்ஜேவை அலகாபாத்திற்கும் மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி விவேக் குமார் சிங் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படவுள்ளார். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தவுடன் இந்த பணியிட மாற்றம் அமலுக்கு வரவுள்ளது. நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்ய இந்தியாவின் சந்திரயான் 3 போட்டியாக ரஷ்யா லூனா 25 என்ற விண்கலத்தை விண்ணில் ஏவியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் பலம் வந்து கொண்டிருக்கிறது. வரும் 23ஆம் தேதி சந்திரயான் 3 நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ரஷ்யா வெஸ்டர்ன் சி காஸ்மோட்ரோம் ஏவுதளத்திலிருந்து இன்று லூனா 25 என்ற விண்கலத்தை விண்ணில் ஏவியுள்ளது. கிலோ எடை கொண்ட லூனா 25 செயற்கைக்கோள் நிலவின் மேற்பரப்பில் உள்ள பனிக்கட்டிகள், கனிமங்கள், எரிபொருள், ஆக்சிஜன் உள்ளிட்டவற்றை குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலமும் லூனா 25 விண்கலமும் வரும் 23ஆம் தேதி நிலவின் தென்துருவத்தில் ஒரே நாளில் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 14 மடங்கு கூடுதல் நிகர லாபம் பதிவு செய்துள்ளது. எல்ஐசி நிறுவனத்தின் 2023-24ஆம் ஆண்டின் முதலாவது காலாண்டு நிதிநிலை அறிக்கை நேற்று வெளியானது. இந்த காலாண்டில் எல்ஐசியின் பாலிசிகள் விற்பனை 32,16,301 குறைந்துள்ளது. இதே கடந்த ஆண்டு ஜூன் காலாண்டில் மொத்தம் 36,81,764 பாலிசிகள் விற்பனை செய்யப்பட்டிருந்தன. அதேநேரம் பிரீமியம் மூலமான வருமானம் 98,362 கோடியாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று முதலீடுகள் மூலமான வருமானம் 90,309 கோடியாகவும் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் முதலீடுகள் மூலமான வருமானம் 69,570 கோடியாக இருந்தது. இதன் மூலம் ஜூன் காலாண்டில் எல்ஐசி 9,544 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 682 கோடி ரூபாய் மட்டுமே லாபம் ஈட்டியிருந்தது. இதன் மூலம் எல்ஐசியின் நிகர லாபம் 14 மடங்கு உயர்ந்துள்ளது. ஏப்ரல் ஜூன் காலாண்டில் பாலிசிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள போதிலும்
வருமானம் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் வரும் காலாண்டுகளில் பாலிசிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று எல்ஐசி நிர்வாக இயக்குநர் சித்தார்த் மொஹந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வங்கிகளுக்கு அளிக்கும் கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவித்துள்ளதால் வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கிகளுக்கு வழங்கும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை கடந்த பிப்ரவரி மாதத்தில் 6.25% 6.5% ரிசர்வ் வங்கி அதிகரித்தது. அதன் பிறகு எந்த மாற்றமும் செய்யப்படாமல் இருந்தது. இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழுவின் 3 நாள் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ், ரெப்போ வட்டி விகிதம் 6.50% தொடரும் என்றும் தெரிவித்தார். பணவீக்கம், காய்கறிகளின் விலை உயர்வு குறித்து கூட்டத்தில் விவாதித்ததாக தெரிவித்த அவர், ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தினால் பணவீக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவித்தார். ரெப்போ விகிதத்தில் மாற்றம் இல்லாததால் வீடு, வாகனம் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் மாறாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நடப்பு நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.5% இருக்கும் என்று சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். அதேநேரம் பணவீக்கம் 5.1% 5.4% அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் இரும்பு மற்றும் உருக்கு, ஆட்டோமொபைல், பெட்ரோலியம், ரசாயனம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தனியார் முதலீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மற்ற துறைகளிலும் முதலீடு மேற்கொள்ளப்படும் என்றும் சக்திகாந்த தாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்தின் ஜெயிலர் திரைப்படத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கிய நிலையில் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் காலை 9 மணிக்கு முதல் நாள் முதல் காட்சியை காண குவிந்த ரசிகர்கள் ரஜினி கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்தும் பட்டாசுகளை கொளுத்தியும் கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தனர். சென்னை, மதுரை, நெல்லை, கோவை என தமிழகம் முழுவதும் திரைப்படத்தை கண்டு ரசித்த ரசிகர்கள் படம் மரணமாஸ் என உற்சாகம் பொங்க கருத்து தெரிவித்தனர். தலைமுறை கடந்தாலும் தலைவர் தலைவர்தான் என நடிகர் ரஜினிக்கு புகழாரம் சூட்டினர். எப்பவுமே தலைவர் தலைவர் தாங்க, அதுக்கு முன்னாடி பின்னாடி ஆரம்பத்திலிருந்து இடைய கடைசி வரைக்கும் சும்மா கோலா மாசா இருக்கு. ஆரம்பத்துல வந்து யோகி பாபோட காமெடி எல்லாம் வேற லெவல், சூப்பரா இருக்கு. ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பையும் ஜெயிலர் திரைப்படம் பூர்த்தி செய்திருப்பதாக பெரும்பாலான ரசிகர்கள் கருத்து கூறியுள்ளனர். வசூல் ரீதியாகவும் சாதனை படைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திரைப்படத்தை காண சென்ற அந்த படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் பால்கனியில் நின்றவாறு ஹுக்கும் பாடலை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கத்தில் அனிருத், நடிகர் ரம்யா கிருஷ்ணன், இயக்குநர் கார்த்திக் சுப்ராஜ் ஆகியோர் ரசிகர்களுடன் சேர்ந்து ஜெயிலர் படத்தை கண்டு ரசித்தனர். இதேபோல சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி தியேட்டரிலும் கொண்டாட்டம் களை கட்டியது. நடிகர் தனுஷ் உள்ளிட்ட பிரபலங்கள் முதல் நாள் முதல் காட்சியை கண்டு ரசித்தனர். ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் குடும்பத்தினர் படத்தினிடையே கேக் வெட்டி மகிழ்ச்சி வெளிப்படுத்தினர். ஜெயிலர் பட ரிலீஸை ரஜினி ரசிகர்கள் திருவிழா போல கொண்டாடினர். ரஜினியின் ஜெயிலர் திரைப்படத்தை இந்தியர்கள் மட்டுமின்றி ஜப்பான், ஸ்வீடன் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ரசிகர்களும் மிகுந்த ஆவலுடன் தமிழகத்தில் கண்டு ரசித்தனர். சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள காசி தியேட்டரில் படம் பார்க்க வந்த ரசிகர் ஒருவர் ரஜினிகாந்தின் வசனங்களை தமிழில் பேசி அசத்தினார். அனைவருக்கும் கோவை சாந்தி தியேட்டரில் ஸ்வீடன் மற்றும் இலங்கை நாடுகளிலிருந்து வந்த ரஜினி ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திரையரங்கு வாசல் முன்பு கேக் வெட்டிய ரசிகர்களுடன் ஸ்வீடன் நாட்டவரும் சேர்ந்து நடனமாடினர். We'll be right back.
சென்னை குரோம்பேட்டை திரையரங்கில் விஜய் ரசிகர் மீது ரஜினி ரசிகர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரஜினியின் ஜெயிலர் திரைப்படம் தமிழகத்தில் 900 அதிகமான திரையரங்களில் வெளியாகியுள்ளது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த ரசிகர்கள் ரஜினி ஒருவரே சூப்பர் ஸ்டார் என்று கூறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீர் என்று ஒருவர் மீது ரசிகர்கள் தாக்குதல் நடத்தினர். படத்தை பார்த்து விஜய் ரசிகர் ஒருவர் ஜெயிலர் படம் முக்கு என்று யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துக் கொண்டிருந்தால் ரசிகர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது.